மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரு கார் அதோட மேனுஃபேக்சர் இல்லாமல் உருவாக்கப்படுமா? ஒரு புக்கு தான் அதோட ஆத்தர் இல்லாமல் அதுக்கான கதையை தானே எழுத முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டிசைனுக்கும் ஒரு டிசைனர் உண்டு. இந்த உலகத்தை படைச்ச டிசைனர் யாரு? இந்த கேள்வியை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு நம்ம படிக்க போகிற தியானத்தின் தலைப்பானது உலகம் மற்றும் மனிதர்கள் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டார்கள். மனுஷங்க சொல்றாங்க, இந்த உலகமானது பரிணாம கொள்கையினால் உருவாக்கப்பட்டது என்று. ஆனா தேவன பிள்ளைகள் ஆகிய நமக்கு தெரியும், அது அப்படி உண்டாகவில்லை என்று. வேதம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தை படைச்சது யாரு? தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார். தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார் 6 நாட்களிலே அப்படின்னு நம்ம அதியாகமம் 1:1 பார்க்குறோம். அதியாகமம் 1 மற்றும் 2 அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்ட தேவன்ற வார்த்தை ஹீப்ரூ லாங்குவேஜில் எலோகிம்னு குறிப்பிடுறாங்க. எலோகிம் அப்படின்றது பன்மையான ஒரு வார்த்தை. அதாவது சிருஷ்டிப்பின் போது திருத்துவத்தின் 3 நபர்களுமே அங்கே இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இது இன்னும் கூடுதலாக படிக்கும்போது இந்த படைப்பின் பணியை செஞ்சது யார் அப்படின்னா தெய்வீகத்தின் 2வது நபராகிய கிறிஸ்துவ என்று எபிரேயர் 1:2 படிக்கிறோம். நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னா, அதை செய்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எனக்கு அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், கேக் நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் இடம் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதே போல் தேவன் இந்த பூமியை படைக்கும் போதும் அவருக்கு ஏதாவது ஒரு மூலப்பொருட்கள் தேவைப்பட்டதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர் 11:3 சொல்லுது, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் வரைந்திருக்கிறோம். ஸோ தேவன் இந்த உலகத்தை வார்த்தையினால் மாத்திரம் உண்டாக்கினார் என்றும், இதை படைக்கிறதுக்கு தேவனுக்கு எந்த விதமான மூலப்பொருட்களும் தேவைப்படவில்லை அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளணும். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாயும் இருந்த இந்த உலகத்தை தேவன் அழகிய இடமாகவும் உயிரினங்கள் வாழ தகுதியான இடமாகவும் மாற்றினார் அப்படின்றத ஏசாயா 45:18 படிக்கிறோம். அடுத்ததாக படைப்பின் வரிசையை நம்ம பார்க்க போகிறோம். தி ஆர்டர் ஆஃப் கிரியேஷன். வெறுமையும் இருளுமாய் இருந்த இந்த உலகத்தில் சிருஷ்டிப்பின் 1வது நாளில் தேவன் இருளை நீக்கும் வெளிச்சத்தை உண்டாக்கினாங்க. சிருஷ்டிப்பின் 2வது நாளில் இந்த உலகம் முழுவதும் தண்ணீர்னால நிரப்பப்பட்டிருந்தது. அந்த தண்ணீரை பிரிக்கும் ஆகாய விரிவை தேவன் உண்டாக்குனாங்க. அந்த ஆகாய விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயரிட்டாங்க. சிருஷ்டிப்பின் 3வது நாளில் பூமி முழுவதும் தண்ணீர்னால நிறைஞ்சிருந்தது. தண்ணீர்லேருந்து தேவன் வறண்ட நிலத்தை உண்டாக்கினார். அந்த நிலத்தில் தேவன் சகலவித கனிகளையும் கொடுக்கும் செடிகளையும் கொடிகளையும் புல்லையும் தேவன் உண்டாக்கினாங்க. சிருஷ்டிப்பின் 4வது நாளில் பகல் மற்றும் இரவை பிரிக்கும் பெரிய சுடர்களை தேவன் வானத்தில் வச்சாங்க. அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்கினாங்க. அவைகளால் நம்ம பருவங்களையும் நாட்களையும் வருடங்களையும் கணிக்கலாம். சிருஷ்டிப்பின் 5வது நாளில் தேவன் ஆகாயம் மற்றும் தண்ணீரில் வாழும் உயிரினங்களை உண்டாக்குனாங்க. சிருஷ்டிப்பின் 6வது நாளில் தேவன் நிலத்தில் வாழும் உயிரினங்களை உண்டாக்குனாங்க. இந்த ஆகாயம், தண்ணீர் மற்றும் நிலத்தில் வாழும் உயிரினங்கள் எல்லாமே பன்முகத்தன்மையுடன் உருவாக்கப்பட்டது. அதாவது வகை வகையாகவும் ஜாதி ஜாதியாகவும் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பலன் அளிக்கும் மற்றும் பெருகும் ஆற்றலுடன் அதெல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பெருகக்கூடிய மிருகங்கள் மற்றும் தாவரங்களோடு பூமி நிறைஞ்சிருக்கும் போது யாருக்காக அந்த அழகான பூமி ஆயத்தமாக்கப்பட்டதோ அந்த மனிதன் சிருஷ்டிகருடைய கிரியையின் கிரீடமாக இருந்தவன் செயல்பாட்டு மேடைக்கு கொண்டு வரப்பட்டான். அவனுடைய கண்கள் காணக்கூடிய அனைத்தின் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது. மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டாலும் ஆதாம் தேவனுடைய குமாரன் என்றே அழைக்கப்பட்டான். மனிதனோட படைப்பில் ஒரு தனிப்பட்ட கடவுளின் அமைப்பு வெளிப்பட்டது. மனிதனை தமது சாயலில் படைக்க வேண்டும் என திட்டமானது சாத்தானின் விழுகைக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. மனிதன் வெளி தோற்றத்திலும் குணத்திலும் தேவனுடைய சாயலை ஒத்திருந்தான். கிறிஸ்து மாத்திரமே தேவனுடைய தற்சொரூபம். மனிதன் அவரை போல உண்டாக்கப்பட்டான். அவனுடைய இயல்பு தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி இருந்தது. அவனுடைய மனது தெய்வீக காரியங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அவனுடைய நேசம் சுத்தமாயும் பசியும் உணர்ச்சிகளும் அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அவன் பரிசுத்தம் உள்ளவனாகவும் தேவனுடைய சாயலை சுமந்தவனாகவும் தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படுகிறவனாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தான். தேவன் ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுத்தார். ஆதாமின் விலாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துணையை கொடுத்தார். அவன் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாக இந்த உறவிலே இருக்க வேண்டிய நெருங்கிய இணைப்பையும் பிரியமுள்ள இணைப்பையும் காண்பிக்கிற அவனுடைய 2வது சரீரமாக ஏவாள் இருந்தாங்க. தேவன் முதல் திருமணத்தை அங்கே நடத்தி வச்சாங்க. இது தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதன்மை பரிசுகளில் ஒன்றாக இருந்தது. தேவன் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு விசேஷமான ஒரு வீடையும் கொடுத்தாங்க. தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் என்கிற தோட்டத்தை கொடுத்தாங்க.
அந்த தோட்டத்துல நீல வானங்கள் அவர்களோட கூரையாகவும் மென்மையான மலர்களும் புல்லும் அந்த பூமியின் தரையாகவும் அழகான மரங்களின் இலைகள் அங்கு திரைச்சீலைகளாகவும் இருந்தது. அந்த தோட்டத்தை பராமரிக்கிற வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பணி அவங்கள சோர்வடைய செய்யாம அவங்கள இன்பத்திலையும் உற்சாகத்திலையும் வைத்தது. தேவன் மனிதனை மென்மையான குணத்தினால உண்டாக்கினாங்க. அவங்களுக்கு தீமையின் மேல எந்த விருப்பமும் இல்லாத ஒரு குணப்பண்புகளை கொடுத்தாங்க. அவங்க டெய்லியும் தேவனோடும் பரிசுத்த தூதர்களோடும் தோழமையும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்தாங்க. இந்த பரிசுத்த தம்பதியினர் தேவனுடைய தகப்பன் என்னும் பராமரிப்பின் கீழே பிள்ளைகளாக மாத்திரமல்ல சர்வ ஞானமும் கொண்ட சிருஷ்டிகடத்துல போதனைகளை பெற்றுக்கொள்ளும் மாணவர்களாகவும் கூட அந்த ஏதேன் தோட்டத்துல வசிச்சு வந்தாங்க. தூதர்களை அவங்க அனுதினமும் சந்திச்சாங்க. தேவனோடு எந்த திரையுமின்றி நேரடி தொடர்பு அவங்களுக்கு இருந்தது. அவர்கள் அனுதினமும் இலையோடும் பூவோடும் மரத்தோடும் உரையாடி ஒவ்வொன்றிலிருந்தும் வாழ்க்கையின் பல ரகசியங்களை சேர்த்து கொண்டாங்க. காட்டில் உள்ள ஒவ்வொரு இலையின் மேலும் மலையில் உள்ள ஒவ்வொரு கல்லின் மீதும் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பூமியின் ஆகாயத்தில் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. தெய்வீக பிரமாணங்களுக்கு உண்மையாக இருந்த வரையிலும் அறிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் நேசிக்கவும் கூடிய அவர்களின் திறன் தொடர்ந்து உயர்ந்தது. புதிய அறிவின் பொக்கிஷங்களை நிலையாக அடைந்து கொண்டே இருந்தார்கள். மகிழ்ச்சியின் புதிய ஊற்றுகளை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள். அளவிட முடியாத தவறாத தேவனுடைய அன்பை குறித்து தெளிவான இன்னும் தெளிவான கருத்துக்களை அனுதினமும் அவங்க பெற்றுக்கொண்டே இருந்தாங்க. அழகான இந்த சிருஷ்டிப்பை பாவத்தின் எந்த கரையும் அல்லது மரணத்தின் எந்த நிழலும் மாசுபடுத்தவே இல்லை. அப்போது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் எல்லோரும் கெம்பரித்தார்கள். 6 நாட்களில் சிருஷ்டிப்பின் மாபெரும் வேலை முடிக்கப்பட்டது. தேவன் தம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இவ்வாறாக கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அமேன்.